அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி ஏழு வயது குழந்தை வந்து மரணிச்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு மறுமை நாளில் கேள்வி இயக்கப்படுமா அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அந்த பதிவேட்டில் எழுதப்படுமா அதுக்கு என்ன தண்டனை பிள்ளையினுடைய மர்மை வாழ்க்கை சம்பந்தமான நிலை என்ன அப்படிங்கிறது சம்பந்தமான கேள்வியை கேட்குறாங்க அதாவது பருவ வயதை அடைந்த ஏழு வயது குழந்தைன்னா அந்த பருவ வயது அடையாத அந்த குழந்தையினுடைய நிலை என்ன அது சம்பந்தம் பார்த்த கேள்வி கேட்குறாங்க மருமையில அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அல்லாவுடைய தூதர் சலல்லாவுடைய சலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம முதல்ல பார்ப்போம் அல்லா இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு என்ன நிலை அப்படிங்கிறத அல்லாவுடைய தூதர் நேரடியாக சொர்க்க நரகம்னு சொல்லாட்டாலும் அவங்க வந்து சில வார்த்தைகளால சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தியை பொறுத்தவரை முஸ்னது அஹமது கிதாப்ல ஆயிஷார் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது மட்டும் இல்லாமல் பல நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூவருக்கு வந்து விதியினுடைய எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க தூங்கி கொண்டிருப்பவருக்கு உயர்த்தப்பட்டு விட்டது அவர் விழிக்கின்றவரை தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறவரை அவருக்கு வந்து அவரு தன்னை அறியாம நடக்கிறதானே அதுல அவருக்கு பாவங்கள் எழுதப்படாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல வா அணி சபி ஹத்தா தலிமை சிறுவர் வந்து பருவ வயதை அடைகின்றவரை வாணில் மஜ்னூனி ஹத்தாக்க புத்தி சுவாதீனம் இல்லாம மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் வந்து தெளிவாகிற வரை புத்தி சுவாதீனம் அடையக்கூடிய நிலை வரை அவருக்கு வந்து விதியினுடைய எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு ரசுல்லா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பாக்குறோம் அப்ப இத வச்சுக்கிட்டு என்ன நம்ம விளங்கிக்கிற கூடாதுன்னு இப்படி செய்தி வருது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் என்ன இவங்களுக்கு பாவமே இல்லை இவங்களுக்கு சொர்க்கம்ங்கிற முடிவுக்கும் வந்துடக்கூடாது பாவம் யதார்த்தமாக பார்க்க போனா பாவம் இல்லைங்கிறது விளங்குது சொர்க்கமா நரகமாங்கிற முடிவை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுக்க அப்படி சொல்லக்கூடாதுங்கிற செய்திகளை நம்ம பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலையுல்லாம் அவர்கள்ட்ட கேட்கப்படுது இல்ல ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அன் அவலாதில் முஷ்ரிக்கின முஷ்ரிக்குகளுடைய பிள்ளைகள் சம்பந்தமா இணை வைப்பாளர்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுடைய நிலை மர்மை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்கப்படுது அப்ப ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் இது ஹலக்கவும் ஆமிலின் அல்லாஹ் அவர்களை படைக்கும் போது அவர்கள் செய்வதை மிக அறிந்தவன் அல்லாஹ் தெரியும்னு சொல்லிட்டாங்க சொர்க்கமான அரகமாவெல்லாம் சொல்லலை சொல்லல இந்த செய்தி எங்க இருக்குதுன்னு கேட்டா புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு பாசுர் அலிலாவும் அறிவிக்கிறாங்க அப்போ முதல் செய்தியை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர் சல்லாஹி சொல்லமா அவர்கள் வந்து விதியினுடைய பாவம் எழுதப்படாது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சொற்க நரகம்னு நம்ம சொல்லிடக்கூடாது அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தடவை அன்னை ஆயிஷா அலி அல்லா அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு அன்சாரி சிறுவனுடைய ஜனாசா சம்பந்தமா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர தூபாலி ஹாதா உஸ்பூரின் மின் அசாஃபீரில் ஜன்னா நீங்கள் வந்து இந்த பயலுக்கு வந்து நற்செய்தி சொல்லுங்கள் இந்த சிறுவனுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னு நற்செய்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஆயிஷார் அலில் அவங்க சொல்றாங்க அதுக்கு லம் யாமலி சு அவன் எந்த தீமையும் செய்யவில்லை வளம் இதுரி குஹு அவன் அந்த தீமை செய்வதற்கான வாய்ப்பு வசதியும் அடையவில்லை அப்படின்னு ஆயிஷா ரெளி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்கிற சொல்லாம் கேட்டுட்டு என்ன கேக்குறாங்கட்டா அவ வைரதாளிக்கை ஆயிஷா வேறாவது வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க ஆயிஷாவே வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாங்க அப்ப சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னொந்தாக கலக்கலில் ஜென்னத்தி அகலன் அல்லாஹ் வந்து சொர்க்கத்திற்குன்னு சில அதற்குரியவர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அவர்களை எப்போ படைச்சிருவானா அவர்களுடைய பெற்றோர்களுடைய முதுகு தண்டிலிருந்தே படைச்சிருவான் அவங்க அதுல இருக்கும்போதே படைத்து விடுவான் சொர்க்கத்துக்குன்னு சில பேர் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவர்கள் தங்களது பெற்றோர்களின் முதுகு தண்டில் இருக்கும்போதே போதே படைத்துடுவான் ஹலக்கல் நார் அகலன் நரகத்துக்குன்னு சில பேரை லஹா அஸ்லாபி ஹலக்கவும் அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் அல்லாஹ் அல்லா படைச்சிருவாங்கிற செய்தியை சொல்றாங்க இன்னும் சில அறிவிப்புல ரசுல்லா கேட்கறாங்க அம்மா யுத்ரீக்க உனக்கு எப்படி தெரியும்லாம் கேட்கறாங்க அப்ப அதனால வந்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது அது அல்லாஹ் தான் அறிந்தவனுங்கிற பதில் தான் இதற்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்